அந்த ராகுகேது என்ற நிழல் கிரகம்தான் நிஜ கிரகங்களான சூரியனையும் சந்திரனையும் மறைக்கிறது அப்போ நிஜம் நம்ம காப்பாற்றணும்ல அப்போ இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் நிஜத்தை காட்டிலும் நிழல் கிரகத்திற்கு அதிக வலு என்பது இந்த நிமிஷத்திலிருந்து நமக்கு புரிகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டம் தொல்லைகள் எதையும் அடைய முடியாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு முதல் காரணம் ராகுகேது திருமண விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தடையை உருவாக்குவது ராகு கேது தொழில் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தடையை உருவாக்குவது ராகு கேது ஒரு மனிதன் சன்னியாசியாக மாற்றப்படுகிறான் அப்படின்னா அதை உருவாக்குவது ராகு கேது ஆக மொத்தம் ஒரு மனிதனுடைய இயல்பான கிரக வாழ்க்கையை முடக்குவது ராகுகேது என்பதனால்தான் இந்த கேதுக்குள்ள எல்லா கிரகங்களையும் அடைவதை கால தோஷம் என்றும் அவருக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகுதான் வாழ்வை என்றும் நம் முன்னோர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் சோ இந்த ராகுகேது பத்தி எதுக்கு நான் இன்னைக்கு முக்கியமா பேச வந்திருக்கேன்னா இந்த ராகு கேது பயிற்சி என்பது நன்மை செய்யக்கூடியது அல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான தேக்கு நிலையை ஏற்படுத்தவே இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது இவங்க ரெண்டு பேருக்குள்ள வேரியேஷன் என்னன்னா ராகு என்பவன் சிறைவாசம் கேது என்பவன் இறைவாசம் ராகு என்பவன் ஆசைக்கு அதிபதி கேது என்பவன் இறை நிலைக்கு அதிபதி ஒருவன் வந்து பிரம்மாண்டமாக வாழ வேண்டும் நினைக்கிறான் என்றால் அவன் ராகு ஆதிக்கம் கொண்டவன் ஒருவன் வந்து தனிமையில் வாழ வேண்டும் நினைக்கிறான் என்றால் அவன் கேது ஆதிக்கம் கொண்டவன் அதனால்தான் ராகுவை ஏமாற்றுக்காரகன் என்றும் கேதுவை இறைக்காரகன் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இப்போ திரைத்துறை யாருக்கெல்லாம் ராகு ஆதிக்கம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அதிகபடியான நாட்டங்களை உருவாக்குவார்கள் ஏன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா வேறு மாதிரி நடிகனாக காட்டிக் கொள்வதில் ராகு முக்கியத்துவம் அடிக்கிறான் அதனால தன்னுடைய இயல்பான மனநிலையை காட்டிலும் வேறு ஒரு மனநிலைக்கு மாற்றி தன்னை நடித்துக் கொள்வதனால் திரைத்துறையில் உள்ளவங்களுக்கு ராகு ஆதிக்கம் கேது ஆதிக்கம் என்பது வந்து தடை மிகுந்த ஒரு வாழ்க்கை உதாரணமா ஒருத்தர் காதல் தோல்வியில இருக்காருனாவே லவ்லியர் ஞானி ஞானிக்கிட்டே முடிவு பிரச்சனை கண்டிப்பா கேதுவினுடைய தாக்கத்துல தான் அவர் பாட்டி இருக்காருன்றது அர்த்தம் யார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடி வளர்க்கறதுல தாடி வளர்க்கறதுல அதிக நாட்டம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாத தடைகள் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறாத நிலை இருக்கிறது என்பதை மட்டும் தெளிவாக குறிக்கக்கூடிய காரணத்தினாலும் தனிமையை விரும்புவாங்க கவிஞர்கள் தாடி வச்சிருக்காங்க தனிமையிலே தான் கவிதை வரும் அந்த கவிதைக்கு காரகம் கூடியவனும் இந்த கேதுவே ஞானத்தை கேது கவிதை என்றால் முக்கியம் அதனால்தான் கேது ஞானக்காரகன் என்று அழைக்கப்படுகிறான் இதுதான் இவர்களுக்குள்ள ஒரு சூட்சமம் ஓகேங்களா அப்போ ஒரு மனிதனுக்கு இப்பொழுதைய காலகட்டத்தில் ராகு என்பவன் ஏமாற்றத்தை தருபவன் கேது என்பவன் வந்து ஞானத்தை தந்து தடையை தருபவன் இதுதான் இங்க விஷயம் ராகு எப்பொழுதுமே பெரிய ஆசையில காட்டி பள்ளத்துல விழ வைப்பான் கேது எப்பொழுதுமே ஒருவரை தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்க அனுபவிக்க தடைப்படுத்துவான் அதனால தான் இந்த கேது அம்சம் உள்ளவங்க சன்னியாசிகளாக மாறி இறைப்பதம் அடைவது இதை இதன் சூற்றமத்தினால தான் லக்னத்தில் கேது இருந்தாலோ அல்லது லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தாலோ அவர்கள் மோட்ச பிராப்தியை அடைவார்கள் என்று சொல்வது ஏன் மோட்ச பிராப்தி பனிரெண்டில் கேது இருந்தால் பனிரெண்டாம் இடம் என்பது அயனம் சயனம் ஒரு மனிதனுக்கு தாம்பத்தியம் மனவாழ்வு எல்லாத்தையுமே சொல்றது இந்த பனிரெண்டாம் இடம் அந்த பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது இயல்பாக அதில் அவருக்கு தடை உருவாகிறது இல்வாழ்க்கையை அனுபவிக்காத முடிதன் வேற எங்க போவான் இறைவனை தேடி தான் போகும் அப்ப அந்த சுகம் அவனுக்கு இறைவன் கிட்ட தான் கிடைக்குது அதுதான் அவர் வாழ்க்கையில வந்து எந்த ஒரு சுக்கர திசை அடிக்குதுனே வச்சு போமே அப்படி இருந்தா கூட அவருடைய வாழ்க்கை சுகபோகம் தராதா அதாவது சுக்கிரன் நன்மையாக இருந்தால் அந்த சுகபோகத்தை தரும் இருந்தாலும் அந்த சுகபோகத்தை காட்டிலும் சுகமே தனக்கு முக்கியம் அந்த ஜாதகன் அடிக்கடி தான் நாட வேண்டிய சூழலுக்கு அவன் தள்ளப்படுகிறார் இதுதான் இந்த ராகு கேதுவினுடைய தன்மை இதுதான் இத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கிட்டா இந்த ராகு கேதுவை எப்படி கையாளலாம் அப்படின்ற ஒரு சுற்றுமத்தை எளிமையா புரிஞ்சுக்கலாம்